ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பெட் கவர் எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நம்ம சாரீ கிளாத்து தேவைப்படுங்க, அதை வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ என்னோட பெட்டோட அகலம் 4 அடிங்க, அதே மாதிரி நீளம் வந்து 6 அடிங்க. இதை நம்ம இன்ச்சஸில் எப்படி நோட் பண்ணிக்கலான்னு பார்க்கலாம். இப்போ அகலத்தை வந்து 48 இன்ச்சு நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீளத்தை வந்து 72 இன்ச்சு நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு சிம்பிளாக சொல்லித்தரேங்க. அதாவது இதுக்கு 5.5 மீட்டர் வந்து துணி தேவைப்படுங்க. அதாவது உங்கள் சாரீ கிளாத் வந்து 5.5 மீட்டர் இருக்கணும். அதுக்கு மேலே இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ எப்படின்னா, இதுதான் சாரீ கிளாத்துன்னு வச்சுக்கோங்க. இப்போ சாரீ கிளாத்து இது 5.5 மீட்டர் இருக்குது. இதை ரெண்டாக வந்து மடிச்சுக்கோங்க. ரெண்டாக மடிச்சுட்டு சென்டரில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ இப்போ ரெண்டாக கட் பண்ண துணி இந்த சைடு இந்த சைடு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாங்க. இந்த சின்ன பீஸ் இது மாதிரி கட் பண்ண மாதிரி நான் பெரிய சாரீயில் அந்த ரெண்டு பகுதியாக பிரித்து நான் கட் பண்ணி வச்சுக்கிட்டேங்க. அதே மாதிரி ரெண்டு பகுதியிலையும் வந்து நான் இப்போ ஜாயின் பண்ண போகிறேன். இப்போ சாரீயில் ரெண்டு பகுதியாக இருக்கிறத நான் கட் பண்ணி வச்சுருந்தேங்க. அதை இப்போ வந்து ரெண்டு சைடும் நான் ஜாயின் பண்ண போகிறேன். ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ எப்படி நான் தலகாணி வர நம்ம தைக்கிறோம் இல்லைங்க, அதே மாதிரி பெட் கவர் அப்படி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ ரெண்டுமே வந்து ஒரு 48 இன்ச்சு வந்து நம்மளுக்கு அதோட அகலம் வருதுங்கன்னா, அதில் வந்து கீழே வந்து 3 இன்ச்சு வருதுங்க, ப்ளஸ் 2 இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கோங்க. இப்போ எப்படின்னா, 48 இன்ச்சு ப்ளஸ் 3 சேர்த்துக்கோங்க, ப்ளஸ் 2 இன்ச்சு சேர்த்துக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு 53 இன்ச்சு வருதுங்க. ஒரு சாரீயில் ஒரு சைடு 53 இன்ச்சுனா ரெண்டு சைடுமே வந்து உங்களுக்கு 106 இன்ச்சு தேவைப்படுதுங்க. இப்போ 106 இன்ச்சு தேவைப்படுற மாதிரி ரெண்டு பகுதி நம்மளுக்கு தேவைப்படுதுங்க. இப்போ இதே மாதிரி தாங்க இப்போ ஸ்டிச் பண்ணியாச்சு. என்னோடய பெட்டோட அளவு 4x6 இருக்கிறனால எனக்கு வந்து சைடில் நான் எக்ஸ்ட்ரா துணியை நான் கட் பண்ணிட்டேங்க. இப்போ 5x6 இருக்கும்போது உங்களுக்கு இது கரெக்டாக யூஸ் ஆகும். கரெக்டாக 4x6 இருக்கிற மாதிரி நோட் பண்ணிவிட்டு நான் வந்து கரெக்டாக கட் பண்ணிட்டாங்க. ஏன்னா 72 இன்ச்சஸ் இருந்துச்சுங்கள, ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு அளவு கரெக்டாக இருக்கான்னு நம்ம பார்த்துக்கணுங்க. அந்த அளவும் கரெக்டாக பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து சேம் கீழேயும் வந்து எக்ஸ்ட்ரா வரலாதபடி கட் பண்ணிக்கணும். இப்போ நான் ஸ்டிச் பண்ணுறேன் பார்த்துக்கோங்க. ஸோ இதே மாதிரி தலகாணி வர எப்படின்னு நம்ம ஸ்டிச் பண்ணுவோம், இதே மாதிரி சாரீலேயும் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ தலகாணி ஓர மாதிரி நம்ம இது பெரிய சாரியும் ஸ்டிச் பண்ணி தனியாக எடுத்தாச்சுங்க. இப்போ வந்து ரெண்டு சைடு முனையில் நம்ம 3 இன்ச்சுன்னு சொல்லியிருந்தோம்ல, ஸோ அதில் 1.5 இன்ச்சு 1.5 இன்ச்சு நோட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துருந்தோங்க. இதில் நான் சும்மா சாம்பிளுக்காக நான் இந்த துணியில் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காட்டுறேன் புரியறதுக்காக. இப்போ இதில் எப்படி நான் கட் பண்ணணும், சேம் அதே மாதிரி அந்த பெரிய கிளாத் சாரீலையும் நான் கட் பண்ணிடுவேங்க. இப்போ எப்படி ரெண்டு முனையும் நான் கட் பண்ணியிருந்தேனோ, இப்போ ஜாயின் பண்ணுறதை மட்டும் பார்த்துக்கோங்க. இதில் எப்படி ஸ்டிச் பண்ணுறோன்னா, அதே மாதிரி நம்ம சாரீலையும் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கணுங்க.
இப்படி ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நல்ல பக்கத்தை வெளியில் எடுத்துக்கலாங்க. சேம் இதே மெத்தட்ல நீங்கள் அந்த சாரீ கிளாத்தில் துணி ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி பின்னாடி ரிவர்ஸில் எடுத்துக்கோங்க. இது எடுத்ததுக்கப்புறம் இப்போ தைக்காமல் இருக்கிற இந்த முனை இந்த பக்கத்தை மட்டும் நம்ம அங்கே ஃபுல்லாக ஒரு ஸ்டிச் போட்டுடலாங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் இந்த சின்ன குட்டி பீஸில் ஸ்டிச் பண்ணியிருக்கலாங்க. இதில் எப்படி நான் போடுறேன்னு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி தான் நம்ம பெரிய துணி சாரீலேயே நம்ம ஒரு பகுதியில் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாங்க. அதுக்காக ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அந்த நாட் மட்டும் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாங்க. இது இப்படி எப்படின்னா ஜிப் வச்சு ஸ்டிச் பண்ணுற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நாட் வச்சு நான் இந்த நாலு முனையில் நாட் வச்சு நான் கட்டுற மாதிரி தைக்க போகிறேங்க. இப்போ சாரீ கிளாத்தில் பேலன்ஸ் இருந்த கிளாத்தில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம எப்படி நம்ம கயிறு வச்சு நம்ம தப்போம் அதே மாதிரி ஒரு ரெண்டு மடிப்பாக மடித்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. தேவையான அளவுக்கு மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போ நாலு பக்கம் நான் இந்த நாட்டை வச்சு ஸ்டிச் பண்ணுற மாதிரி தைக்க போகிறேங்க. இப்போ தலகாணி உரை நீங்கள் தைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா தலகாணி உரையில் நம்ம ரெண்டு பக்கம் வச்சு ஸ்டிச் பண்ணுவோம். அதாவது ரெண்டு ரெண்டு நாட்டு நம்மளுக்கு தேவைப்படும். இதில் மொத்தம் வந்து நான் எட்டு நாட்டு கரெக்டாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு நோட் பண்ணிக்கோங்க. நாலு சைடுமே வந்து மார்க்கரில் நோட் பண்ணிட்டிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த சைடில் மட்டும் நம்ம நாட் வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாங்க. அவ்வளோதாங்க, நம்ம நாட்டு வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஸ்டிச் பண்ணி எடுத்தோன்னா நான் கீழே விரித்து காட்டுறேன். உங்களுக்கு இந்த மாதிரி தாங்க லுக் இருக்கும். இப்படி தான் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. நம்ம இதை வந்து நம்ம பெட்டில் கவர் பண்ணி நம்ம பார்க்கலாம். பெட்டில் கவர் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபினிஷிங் வருங்க. இந்த பெட் கவர் ஸ்டிச் பண்ணது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.